வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. நேற்று ரிலீஸ் ஆன நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இப்போயே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார் 68, இது வந்து தளபதி 68 அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சில விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, ஷாம்பைனை தான் திறக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, தமிழக வெற்றி கழகம், அதை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா, மைக்கு கையை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஷாம்பெயினை தான் இப்போ நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் கட்சியோட கேம்பெயினுக்காக மைக்கு கையில் எடுக்க போகிறாரு, வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்றத தான் சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வெங்கட் பிரபுவோட எல்லா படங்கள், அதாவது அவரோட சென்னை 28 இருந்து கோவா, சரோஜா, பிரியாணி, மங்காத்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு வரைக்கும் எல்லாத்தோட அந்த சிக்னேச்சர் சிம்பிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஒன்று ஒன்றா காட்டியிருப்பாங்க. இதில் கரெக்டாக மங்காத்தாவோட அந்த சிக்னேச்சர் போஸ் வந்து அந்த பிக்சர் வர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா விசில் போடு அப்படின்ற மாதிரி வந்துடுச்சான். இதனால் அஜித் சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா விசில் போட சொல்லி தளபதி கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா பாட்டு ஃபுல்லாகவே வந்து விசில் போடு விசில் போடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லைன். இதில் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள், அதாவது சின்னம் வந்து விசிலாக தான் இருக்குமோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விசில் போடு அப்படின்ற வார்த்தை இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் வந்து விசிலாக தான் இருக்க போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பாட்டில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கையோட ஜேர்னியோட வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்தி வந்து நிறைய லைன்ஸ் இருந்தது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடிமகன் தான் வந்து என்னோட கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் நான் பார்ட்டியை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரிகள் இருக்கும். தளபதி வந்து அரசியலுக்கு வந்த உடனே அவர் கொஞ்ச நாள் தான்ப்பா இருப்பார், அரசியலை விட்டு போயிடுவாருப்பா, அவரெல்லாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பார்ட்டியை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த ஒரு வரி மூலமா வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாட்டோட வரிகளில் இருந்துச்சு. நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மாற கம்மி நான் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.